You're ready. உண்மையிலே உள்ள இருந்தது வந்து வலிஞ்சு ஊத்துமா? என்னடா இது, உலக அதிசயம்! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நாங்கள் சின்ன லைட் தான் போட்டிருக்கோம். வேணா பெரிய லைட் போட்டு எங்கள் புட்டு எழுந்திரிச்சிருவோம். இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டு தூங்கியிருக்கான் என் பாட்டி. ஸோ இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டான். அதனால் தேடிட்டே இருந்தேன், அப்புறம் ஓடி வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் எல்லாரும் எனக்காக போராடி, அதாவது எங்களுக்காக போராடி எங்கள் வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் வந்துருச்சு பாட்டி. ஆனால் 7 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதான் தெரியல பாட்டி, வந்துட்டோம். ஸோ அதனால 7 நம்பர், 7th பொசிஷன் வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம எப்பவும் ட்ரெண்டிங் தான். நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் எல்லாம் நீங்களும் பாட்டி புட்டு எல்லாம் எங்களுக்கு எப்பவுமே ட்ரெண்டிங் தாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நானும் பாட்டி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம், என்னடா பண்ணலாம், நம்ம சமையல் கட்டில் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறமா சொன்ன பாட்டி, நம்ம கேக் பண்ணலாம். கேக்கா? ஆமா ஆமா, கேக்குதா? கேக்குதா, கேக் பண்ணலாம். கேக் எதுல பண்ணலாம்? எப்பவுமே பெரிய செட்டில பண்ணிட்டே இருக்கோம்ல பாட்டி. நம்ம அதனால குட்டி டவரா செட்டில பண்ணலாம். குட்டிக்கு நான் 2 இருக்கலாம் நம்ம வீட்டில். ஸோ அந்த கிண்ணத்துல பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இந்த கேக் எந்த பிஸ்கட்ல வேணா பண்ணலாம். நாங்க வந்து இன்னைக்கு ஹைடல் சிக் பிஸ்கட்ல பண்றோம். இது இங்க காட்டுறேன். இதோ இந்த பிஸ்கட் தான் பாட்டி நம்ம பண்ண போறோம். ஆமா, வெரி வெரி ஈஸிங்க. 10 மினிட்ஸ் நம்மளுடைய சூப்பரான என்ன சொல்றது, லாவா கேக் வந்து ரெடி ஆயிடும். நம்ம அதை எப்படின்னு பாப்போம். வாங்க பாக்கலாமா பாட்டி? ஓகேமா. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்ப மறக்காம பாட்டி வெரி வெரி சிம்பிள்ங்க. 10 மினிட்ஸ் தான் நம்மளோட கேக் ரெடி ஆகிடும். இப்போ நான் மேலே போனேன், பிம்பம் நான் எதுக்கு போனேன்னா பின் எடுக்க போனேன். பிம்பம் பசிக்குது பிம்பம் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துக்கு கேக் ரெடி ஆகிடும் உங்களுக்கு தரேன். எனக்கு ஒரு சூப் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. சூப் போடுறதுக்கு 10 நிமிஷம் தாக்க போகுது, இந்த கேக் செய்யறதுக்கு 10 நிமிஷம் தாக்க போகுது. சரி, அதனால நம்ம இதே செஞ்சு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் அமையே உட்காந்துருக்கேங்க. போட்டியா பாட்டி? ஓகே ஓகேங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை பவுடர் ஆக்கணும். வாங்க போய் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்குள்ள போட்டாச்சுங்க, இதை வந்து பவுடர் பண்ணணும். பாட்டி புட்டு பிடிச்சிக்க. என்ன பாட்டி எந்திரிச்சிட்டானா? ஐயோ, நான் தெரியாம லைட் போட்டேன் போல, எந்திரிச்சிட்டான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மிக்சி வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கட் சப்பில் பவுடர் ஆக்கிக்கோங்க. நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, நம்மளுடைய பிஸ்கட்ஸ் எல்லாம் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு திருவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவுடர் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் 1/2 கப் வந்து பால் ஊற்றி அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அதாவது அந்த கேக்கோட மாவு இருக்கும் பார்த்தீங்களா, போர் பண்ணுற இட்லி மாவு பதத்துக்கு ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் 2 வந்து பீங்கான் பவுல் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் தடவிக்கலாம். தடவுங்க பாட்டி. போதும் பாட்டி, போதும் பாட்டி, போதும் பாட்டி. ஆ, இப்போ வந்துட்டு அதை நல்லா சுத்தியில தொடச்சிக்கோங்க. வெரி குட். என்ன ஜாஸ்தியா இருந்தா அது கொஞ்சம் ஊத்திக்க, அதுல கம்மியா ஊத்திருக்கீங்க. போதும் பாட்டி. அதையும் வந்துட்டு நல்லா தொடச்சுக்கோங்க, ஃபுல்லா ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்துட்டு இந்த மாவை இது ரெண்டுத்துலயும் ஊத்தணும். ஊத்துங்க பாட்டி. கரண்டி வேணுமா? கரண்டி வேணுமா? இது மரக்கரண்டி. மரக்கரண்டி தான் வேணும். இங்க இருந்து ஊத்துங்க பாட்டி. சூப்பர் சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி. இதில் ஊத்துங்க இப்போ. பாட்டி
ஸோ இப்போ வந்துட்டு அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டார்க் சாக்லேட் பீஸ் வைக்கணுங்க. ஸோ நான் வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன், அதில் வந்து நாலு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ரிமைனிங் பீஸ் நான் வச்சுட்டேன். எதுக்கு வச்சிருக்கேன்னா நாளைக்கு நான் வேறு ஒரு கேக் பண்ணுறல, அதுக்கு தேவை, அதனால அதை வச்சுட்டேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு வந்து இன்னும் ஒரு கப்லேயும் இன்னும் ரெண்டு வந்துட்டு இன்னொரு கப்லேயும் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மீன்வேல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எந்த இதில் வந்து நீங்கள் கேக் செய்ய போகிறீங்களோ ஸோ அதே வந்துட்டு நான் ஒரு இடியாப்ப தட்டை வச்சு அந்த செட்டி வந்து மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில். ஸோ இப்போ வந்துட்டு பாட்டி வந்து ஊற்றிட்டாங்க, காட்டுறேன் பாருங்க. பாட்டி வந்து ரெண்டு கிண்ணத்துலேயும் ஊற்றிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சாக்லேட் பீஸை உள்ளே வச்சிடுறோம், ஓகேவாங்களா. இன்னொரு சாக்லேட் பீஸை இதுக்குள்ளே வச்சிடுறோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே பாட்டி அதை கவர் பண்ணுங்கள் அந்த மாவை. ஆ அப்படி தான் பாட்டி, அப்படி தான் பாட்டி, வெரி குட் பாட்டி, வெரி குட் பாட்டி. போது பாட்டி, போது பாட்டி, இதையும் பண்ணுங்கள். கொஞ்சம் முக்குங்க, முக்குங்க. ஆ போது பாட்டி, போது பாட்டி, போது பாட்டி, போது பாட்டி. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னாச்சு பாட்டி? ஓ சரி சரி. இப்போ இது வந்து நமக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. பேன் வந்து சூடாயிட்டு இருக்கு, ஃபைவ் மினிட்ஸ் சூடானது. இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுடைய சாக்கோலோவா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு இந்த பல்சர் சாமானத்தை எல்லாம் ஹோல்சேல் பண்ணுறாங்க. இந்த பல்சர் சாமானை வாங்கின வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேங்க, பாருங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு அதில் கூத்து. பார்த்து பாட்டி பார்த்து. ஸோ அதில் தான் நான் நிறைய இது வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெசிபீஸில் செய்கிறதுக்கு. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வச்சுருந்த அந்த இதை வந்துட்டு இந்த இடியாப்ப தட்டை மேலே வச்சுக்கோங்க. ஒரு தட்டுமா ஒன்று விழுகுது, ரெண்டுத்தையும் அட்டை டைமில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் வந்து வச்சாச்சு. ஸோ வச்சு இதை வந்து மூடிக்க போகிறேன். மூடியாச்சா? ஆ மூடியாச்சுங்க. ஸோ மூடியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 minutes வந்து இதை வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறமா வெந்துருச்சான்னு பார்த்து நம்ம கட் பண்ணி பார்த்துட்டோம்னா இது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்க. ஸோ அது மட்டும் நானும் போய் பழச சாமான் அடுக்கிட்டு வந்துடுறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, கேக் ஆயிடுச்சான்னு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்து விழுந்துருப்போம். நாளை பாட்டி, நாளை இங்கே பாருங்க இன்னும் ஆள் அப்படியே வருது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இன்னும் இப்போ எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துட்டு. ஓகேங்க, கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசம் நல்லா கம்முன்னு வருது. ஸோ அதுக்குள்ளே என் பாட்டு இடி பண்ணுக்க பஜ்ஜி செய்டி பண்ணுக்க பஜ்ஜி செய்டி அப்படி சொன்னாங்க ஆப்பத்துக்கு. அதனால நான் பண்ணுக்க பஜ்ஜி செஞ்சுட்டேன். இவங்க வந்ததும் டேஞ்சரா பண்ணுக்க பஜ்ஜியா அப்படி சொல்கிறாங்க. சரி நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். இப்போது அதை ஆல்ரெடி குத்தின ஓட்டை தான். ஸோ இந்த சைடு நான் குத்தி பார்த்துக்கிறேன். பாருங்கள் ஒட்டவேல சூப்பராக வந்துருச்சு நம்ம கேக்கு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தெரியாது பாட்டி நீ கேக்கோட பேட்டர் பாட்டி அது. ஆமா தூரில் விடல, தூர் விடல, கீரும் விடல. இரு பாட்டி, அதை கொஞ்சம் ஆரோட்டி இரு, சுடுது என்ன. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமே இதை நம்ம வந்து சைடு நோண்டி வந்து கவுத்திடலாங்க. கவுத்தி நம்ம வெட்டி பார்த்துடலாம். ஆரட்டு ஒரு ரொம்ப சூடாக இருக்குது இது. இப்போ அதுக்குள்ளே எங்கள் பண்ணக்க பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்ப்பதுக்கு கவுத்துங்க பாட்டி. ஃபஸ்ட்டு இது கவுத்து பாருங்க. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, நாங்கள் அப்படியே கவுத்துறோம். கரெக்டாக வருதான்னு தெரியல. சுடுது பாட்டி, துணியில் வச்சுடு பாட்டி. வந்துச்சா பாட்டி? ஏ பாட்டி கை அடிச்சுக்க பாட்டி. உண்மையிலே உள்ளது வந்து வலிஞ்சு ஊத்துமா? என்ன இது உலக அதிசயம்! சிங்கி
சட்டைய மாட்டிட்டு வந்து சாப்பிட போறேன். என்னச்சு சூடா? நீ அதுக்குதான் அந்த பக்கத்தை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு சூடா தான் இருக்கும். சட்டை மாட்டிட்டு உங்க சீக்கிரம் போங்க, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? போங்க. ரெண்டு பீஸுங்களும் இன்னைக்கு ஒரே அட்ராசிட்டியா இருக்கு. இருமான டான்ஸ் ஓவரா இருக்கேன். இன்னைக்கு டான்ஸ் வாய்ப்பு டான்ஸ் அந்தமா பத்தியா? ஒன்றரை பேத்திய ஒரே டான்ஸ். ஒன்றரை பேத்தி ஒன்றரை 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 கல்யாணம் ஒன்னரை ஒன்னே கால் வாய்ப்பு. ஒருத்தருக்கு கேக்கு நாங்க சாப்பிட்டு ருசி பார்த்தது ஒருத்தரால் தாங்க முடியல. நானும் போய் சட்டப்பட்டு வந்துடுறேன், சட்டப்பட்டு வந்துடுறேன்னு சாப்பிட்டு போய் கணிச்சிக்கிறோம். கணிச்சிக்கிறோம் சூடா இருக்கும் போதே கபகமான வாசம் வருது. கொடுத்துடலாம் அவருக்கு, கொடுத்துடலாம் பாவம். இந்தாங்க கத்தி எடுங்க, எடுங்க சாப்பிடுங்க. ரொம்ப சுடுத்து போடுது. ஆமாங்க பார்த்து சாப்பிடுங்க. சுற்ற போதுங்க. என்ன தெரியுமா பாட்டி? பாருங்க இப்படி வந்திருக்குன்னு செம்மையா வந்திருக்கு. எவ்வளவு நேரம் தெரியுமா? 10 மினிட்ஸ் தான். வேகிறதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ டோட்டலா 15 to 20 மினிட்ஸ் ஆச்சுங்க டோட்டலா செய்யறதுக்கு. ஆமா தெரியுதா? சூப்பரோ சூப்பர்ல. ஆமாங்க எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? என் பாட்டி நக்கி நக்கி சாப்பிட்ற கடிச்சு சாப்பிடு பாட்டி. அப்படியே வந்துட்டு பல்லு இல்ல எல்லா இடமும் சாக்லேட் ஆசம் இருக்குல்ல? இந்த சுக் சாக்லேட் சாப்பிட்டாலே பாத்தீங்கன்னா அந்த கவர்ல இருக்கிற ஒட்டி ஒட்டி சாப்பிடுவாங்க. அப்படியா? இது ஃபுல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. வயிறு செஞ்சிடலாம் மேடம், இருக்கலாம் சார். ரெண்டு பேக்கெட் ஐட்டம் சிக் தானே வாங்கினேன். எல்லாரும் கேக் ருசியில மெய் மறந்துட்டு இருக்காங்க. சூப்பர் கேக், சூப்பர் கேக். பாட்டி அடுத்த கேக் செய்வோமா? ஸோ கேக் செஞ்சா சாப்பிட்டாச்சுங்க எல்லாரும். ஆஹா ஓஹோ சூப்பர் வா சொல்கிறாங்க. ஆனால் நிஜமாக நானும் சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. நமக்கு வேக வைக்கிறதுக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அந்த அடுப்பில் வச்சிட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு டோட்டலாக. 20 to 12 கரெக்டாக. ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க, மீடியம் ஹீட்டில் வைங்க. ஏன்னா வந்து அது அந்த செட்டிக்கு பரவி செட்டிலேருந்து மேலே கிண்ணத்துக்கு வரணும்ல. ஸோ அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் ஆச்சுங்க கரெக்டாக வேகிறதுக்கு. ஆசமாக ரெடி ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகேங்க, நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் கேக் செய்ய போகிறோம். அதுவும் ஆசமான கேக். ஏன்னா அது நம்ம பேக்கே பண்ண போகிறது கிடையாது. அந்த கேக்கை நம்ம வந்து தோசைக்கல்லில் சுட்டெடுக்க போகிறோம். என்னடா இது, கேக்கை தோசைக்கல்லில் சுட்டெடுக்க போகிறாங்களா? எஸ், நம்ம கேக்கை வந்து தோசைக்கல்லில் தான் சுட்டெடுக்க போகிறோம். ஆனால் அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணுமா? அப்போ வெயிட் பண்ணுங்க, நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகேங்க, இப்போ நாங்கள் அதை போய் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் ரெசிபியில் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய் பாட்டி. பாய் பாய் பாய். ஓகே, நோ ப்ராப்ளம் பாட்டி.